ஒரு ராசா போகிறார் போயிட்டு வீட்டில் உட்காந்துருக்கும் போதே வீட்டுக்கார அம்மா வந்து இந்த பல்லக்கு தூக்குறான்னு பேர் அவனை கூப்பிட்டு இந்த கண்ணுக்குட்டி ஒன்று காணம்பா செத்தை போய் அதை தேடிட்டு வா அப்படின்னு சொல்லிச்சு இவருக்கு இந்த பல்லக்கு தூக்குறோம்லாம் வந்தான் மொற முறைச்சான் அந்த ராஜா ராணியன் இந்தாம்மா நாங்கள் பல்லக்கு தூக்கத்துக்கு தான் வந்திருக்குறோம் வீட்டுக்கு கண்ணுக்குட்டி தேடி கொடுக்குறதெல்லாம் எனக்கு வேலை கிடையாது அதெல்லாம் வேற ஆள் இருப்பான் வேற எவனாச்சும் போய்ப்பார் அப்படின்னு எகிரிவிட்டான் அந்த ஒரு ஆணியை ஒரு ராஜாவோட பொண்டாடி பார்த்து வீட்டுக்காரங்கள்ட்டா போய் யோ நீலாம் ஒரு பெ பெரிய ராசான்ட்ருக்கிறியா ஒரு பூவாங்கிட்ட பல்லக்கு தூக்குற ஒரு கண்ணுக்குட்டியை போய் பார்த்துட்டு வாட்ற முடியாதுங்கிறான் எனக்கு பல்லக்கு தூக்குறது தவிர வேறு வேலை கிடையாது வேற ஆளை பாருங்கிறான் அப்படின்னு அவர் பார்த்தா ராஜா யார் சொன்னா பல்லக்கு தூக்குறவன் தான் சரி கண்ணுக்குட்டியை நான் கொண்டு வரேன் நீ போ அப்படின்னா கெடுக்குன்னு ராசா வந்தான் நின்னா யார் எங்கேயா அப்படின்னா என்னங்க சாமின்னா பல்லக்கத்தை ரெடி பண்ணுறா அப்படின்னா உடனே தூக்கி தோளில் வச்சான் ராஜா ஏறி உட்காந்தாரு எடரா சிதம்பரத்துக்கு அப்படின்னாரு தொங்கு 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 தொங்குன்னு தூக்கிட்டு ஓடுறான் நடு சபையில் நிறுத்தினார் பல்லாக்க யார் எங்கேனாரு ஒரு பத்து பேர் அந்த ஊர்லேருந்து உடையா தம்பி அம்மா உயத்தில் ஒரு கண்ணு குட்டி வந்ததாப்பா அப்படின்னா அங்கே கண்ணு குட்டி இவன் எங்கே இருக்கான் சிதம்பரம் எங்கே இருக்கு இவ்வளவு தூரம் தூக்கிட்டு போய் அங்கே கண்ணு குட்டி தேர்றாரு எங்க இங்கே இல்லைங்க அப்படின்னா ஹே யார் எங்கேனாரு என்னங்க ஐயா அவர் காட்டுமன்னார் கூடிக்கு பல்லக்கு தூக்குலாம் தொக்கு தொகு தொக்கு தொங்கு தொங்குன்னு தூக்கிட்டு ஓடுறான் அந்த சபையில நின்று ஒரு கண்ணுக்குட்டியை பார்த்திங்களாங்கிறான் இல்லைங்கிறான் உடனே அடுத்தது ஜெயங்கொண்டம் இப்படி அடித்து தூக்கிட்டு ஓடுறானு தொங்கு 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 தொங்குன்னு சாப்பாடு இல்லை அண்ணன் தண்ணி இல்லை கடைசியாக சொல்கிறான் ஒருத்தன் ஒய் நேராக கடலூர் கட்றா அப்படின்னா முச்சி வெயில் இவன் கண்ணு போயிருக்கா அப்படியே நாலு பேரும் கீழே வச்சானே பல்லாக்க சாமி கண்ணுக்குட்டி நான் ஒரு ஆள் தேடி கொண்டாந்து உடுறேன் இவனுக்கு ஏதோ அறிவும் இல்லை அது சொல்லிட்டாருவான் கண் ஊட்டி எங்கேருக்கா தொலைஞ்ச கண்ணு ஊட்டி கடலூரில் அங்கே இருக்குது எங்காவும் பத்துனா எங்கள் உசிரை போட்டு வாங்குறீங்க நீங்கள் வீட்டுக்கு போங்க எங்கே இருந்தாலும் நான் ஓட்டு வரேன் அப்படின்னாலாம் எதுக்குன்னா சில பேர் கேள்வி வாய்ப்பு கிடைக்கிறது சமயத்தில் மல்லு மல்லு மல்லுன்னு இந்த முள் மரத்தில் ஏறுற மாதிரி ஏறுறது அது மாதிரி நம்ம ஏறிடக்கூடாது வாழ்க்கையில் கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து பேசணுங்கிறதுக்காக தான் இது போன்ற கதைகளை எல்லாம் நமக்கு சொல்லி வச்சுருக்கிறான் ஒரு காட்டை ஒட்டி ஒரு நரி இருந்திருக்கு இந்த ஊருக்கார பூனை அங்கே போய் அந்த நரிக்கிட்ட ஒரு சினேக தான் அப்படி ரெண்டு பேரும் பேசுக்கும் போகுக்கும் வந்துக்கிட்டு இருக்கும் ஒரு நாள் ஏப்பம் விட்டுருக்கு இந்த பூனை அந்த ஏப்பம் விட்ட உடனே நரிக்கு போறாமல் போயிடுச்சு என்னங்க இவ்வளோ மனமாக இவ்வளோ ராகமாக ஏப்பம் விட்றீங்க அப்படின்ன உடனே பூனை சொல்லிச்சு நம்ம வீட்டில் தயிர் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னா அப்போ என்ன ஒரு நாளைக்கு இட்டு போய் அப்படின்ட்டு இருக்கு எப்போ வானம் வாணா சாமி நீ வந்து ஒன்று இட்டுட்டு போகிறன்னா சரியாக வரா அப்படின்னு ஐயோ என்ன ஒரு நாளைக்கு இட்டுட்டு போயேன் அந்த தயிர் பால் மோரெலாம் நான் ஒரு நாளைக்கு சாப்பிட்டு போடுறேன் தம்பி நான் இட்டுட்டு போகிறத பற்றி தப்பில்லை உனக்கு வவுர் நோம்புச்சுன்னா ஓலம் வைக்க ஆரம்பிச்சுருவோம் வீட்டுக்காரன் என்னை கொன்னுடுவான் அப்படின்னு ஐயோ இதானா நம்ம பழகினது அப்படின்னு நாலு தடவை கேட்ட உடனே சரி அரை மனசு தலைவ இல்லையா சரி வாப்பா அப்படின்னு சொல்லியிருக்கு போகும்போது என்ன சொல்லிச்சு இந்தா சாப்பிடு எக்காரணத்தை கொண்டும் இந்த சத்தம் போடுற வேலை வச்சுக்கூடாது அப்படின்ட்டு அதே மாதிரி போச்சோ வீட்டில் போய் பார்த்தா தயிர் பால் மோருன்னு எக்கச்சக்கமாக கிடக்குது போட்டு நறுக்கி சாப்பிட்டு ச பிச்சு எடுக்குது உடனே பூனைக்கிட்ட போய் அண்ணன் ரொம்ப நன்றி அண்ணா அப்படி என்னப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணா தயிர் பால் மோருலாம் ஏகப்பட்டதான் நான் சாப்பிட்டேன் ரொம்ப சந்தோஷம்ண்ணே ரொம்ப நன்றி பாரு இல்லைண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ சொல்லு என்ன விஷயம் எனக்கு வௌர்ணு வம்புச்சுன்னா லேசாக ஒரு சத்தம் கோட்டாதாங்க எனக்கு ஒரு ஆசையாக இருக்கும் அப்போதாங்க திருப்தியாக ஒரு ஓலம் வைக்கணுங்க அப்படி ஐயோ கொலை கொலை நான் பண்ணுறதே திருடு நான் ஒன் திருட்டு வேலை பண்ணுறேன் இதுக்கு தான் ஒன்று வேணாங்கிறது அப்படி அண்ணன் என்னால் தாங்கலை அண்ணன் இம்மாம் பண்ணி எனக்கு அந்த ஒரு இதை கொடுக்கலண்ணா அது சாப்பிட்டதுக்கே இது இல்லைன்னொன்னே சரி என் காதில் மட்டும் லேசாக சத்தம் கேட்குற மாதிரி சத்தம் போட்டுக்கணுது இதுவும் அப்படி தான் நினைச்சிது கிட்ட பொம்போ மகிழ்ச்சிக்காங்களோ அடிச்சது பாருங்கள் அவ்வளோதான் அப்படியே வீட்டுக்காரன் எடுத்து கதவை சாத்தான் பூனை சென்னலால் ஓடி ஓடிப்போச்சு நிறைய சக்கையாக அடித்து ஒரு பிரிய கட்டி கொண்டு போய் காட்டில் போட்டு சாவடி அடித்து செத்து போச்சு கிடக்குது அந்த காட்டில் இருக்க நிறைய பூராக சுற்றி சுற்றி வந்து பார்த்துட்டு கூடுவாரோடு கூடுவானேன் கூடங்கள் மாடங்கள் ஏறுவானேன் ராகங்கள் கீதங்கள் பாடுவானேன் நடுக்காட்டில் செத்து கிடப்பானேன்னு சொல்லிச்சாம்படி இதை விடவும் எளிய தத்துவத்தில் குழந்தைகளுக்கு ஏதாவது கதை சொல்ல முடியும் இப்பெல்லாம் வந்து நிறைய கதைகள் வந்து போச்சு எவ்வளோ அழகாக ஒரு எளிய வடிவத்தில் எவ்வளவு சிறப்பாக சொல்கிறாங்க இதையெல்லாம் நமக்கு இது போன்ற ஆயிரம் கதைகள் இருக்கு நம்ம நின்று தயாராக இல்லை